Hi brothers, வணக்கம் and welcome to Vedapu Gaming Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா M1014 ஓட எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 ட்ரிக்ஸ் இருக்குது. அருமையான அற்புதமான அப்படினா நான் சொல்ல மாட்டேன், அது எப்படி இருக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேவா, அந்த 7 ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கன்னு வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் விஷயம். அதுக்கு மேலே நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இப்போதைக்கு ரொம்ப வீடியோ பெருசாகிடுன்றதுக்காக கொஞ்சமாக ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ க்ளோசர் அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிக்கோட பேருக்கு பார்த்திங்கன்னா கோ க்ளோசர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்னா, மிட் ரேஞ்சிலலாம் நம்ம M1014 கண்டிப்பாக அடிக்க முடியாது. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா புல்லட்டே மேலே படாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் எனிமிக்கு எவ்வளோ க்ளோஸராக போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக போய்க்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கவர் எடுத்துகிட்டுலாம் அடிச்சுட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால் எனிமிக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ அவன் டேமேஜ் கொடுக்காத மாதிரி கவர் எடுத்துகிட்டே க்ளோஸாக போயிட்டு நல்லா க்ளோஸாக ஒரு 4 மீட்டரு இல்லைன்னா ஒரு 5 மீட்ரு கூட க்ளோஸாக போயிட்டிங்கன்னா, நம்ம எப்போயுமே அடிக்கும்போது 4 மீட்ரு 5 மீட்டர்லேருந்து அடித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அவனை கொண்டுட முடியும். அதான் விஷயம் M1014. அதனால் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு தபாக் தபாக் நடிச்சிங்கன்னா வச்சுங்களேன், வீட்டில் இருக்க ஒரு கொசு கூட தப்பிக்காது. ஆடை பார்த்து பார்த்து நம்மளுக்கு என்னென்னமோ வருது. ஸோ அதனால் எனிமிக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக போய்க்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 இல்லைனா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. செகண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ரைட் ஜம்ப் அண்ட் லெஃப்ட் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ரைட் சைடு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபயர். ஓகேவா, நம்மளை எனிமி எவனாச்சும் ஸ்ட்ரைட்டாக சுட வந்தாலோ இல்லைனா சுட்டுட்டானா என்ன பண்ணணும்னா, டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஜம்ப்பை போடணும். எவனாச்சும் வந்து இப்படி சுட்டுட்டானா வச்சுக்கோங்களேன், ரைட்டில் ஜம்ப்பை போட்டு லெஃப்டில் வாயிலே போடணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ மண்டையை பார்த்து லெஃப்டில் போட்டிங்கன்னா செம்மையாக ஹெட்செட் விடுவோம். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு எவனாச்சும் சுடுறதுக்கு நினச்சானாலே ரைட் சைடு ஜம்ப் பண்ணிடுங்க. ஏன்னா அவன் ஸ்ட்ரைட்டாகவே சுட்டுட்டு இருப்பான், புல்லட்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும், நம்ம மேலே படவே கூடாது. அவனை சுடுறதுக்கு நினச்சானா இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ அவன் சுடும்போது நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஜம்பை போட்டு ஃபயர் பட்டனை லேசாக லெஃப்ட் சைடு திருப்பினோம்னா, அவன் சைடு திருப்பினோம்னாலே ட்ராக் லைட்டாக மேலே பண்ணிங்கன்னா செம்மையாக ஹெட்ஷாட் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்துட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட்டில் ஜம்ப் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் திரும்பும்போது லைட்டாக ட்ராக் பண்ண அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செம்மையாக ட்ராக் ஆகும், சூப்பராகவே ட்ராகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணியும் கற்றுக்குங்க. ஓகேவா, இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேமேஜ் இல்லைனா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்க கன்று யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் முடியும். ஓகேவா, M10லே வந்துட்டு டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்க கன்னை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரிக் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா, லேசாக நீங்கள் தூக்குனீங்கனாலே ட்ராக் ஆகும். எங்கேயாச்சும் நின்றுட்டு அப்படி லேசாக தூக்குங்க, அவனுக்கு கழுத்துக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் லைட்டாக தூக்குனிங்கன்னா ஹெட்ஷாட் வந்துட்டு M10ல் செம்மையாக விழுகும். இல்லைனா கீழெலாம் வச்சுட்டு தூக்கிக்கிட்டு இருந்தீங்கனாலாம் அவ்வளோலாம் விழுகாது. இங்கே கொஞ்சம் அந்த கழுத்துக்கிட்ட வச்சுட்டு லேசாக தூக்குனிங்கன்னா செம்மையாக ஹெட்ஷாட் விழுகும். ஓகேவா, அதனால் வந்து ட்ராக் பண்ணி அதிகம் பழகிக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் கவர் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ராக் பண்ணி ரொம்ப பழகிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ணி பழக முடியும். ட்ரைனிங் மோடில் அதிகமாக ட்ரைனிங் பண்ணி பாருங்கள், ட்ராக் பண்ணுறதுக்கு செமையாக ஹெட்ஷாட் விழுகும் M1014லேயும். ஓகேவா, ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட் அண்ட் ட்ராக். இதுதான் வந்து செமையான. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறது நான் அப்புறமா சொல்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு எனிமி வந்துட்டு உங்களுக்கு சுட முடியாமல் வந்தானா நீங்கள் டக்குன்னு உட்காந்துட்டு சுட்டிங்கன்னா வச்சுங்களேன் செம்மையாக வந்துட்டு அடி விழுவும். ஓகேவா, அவனால் உங்களால் டக்குன்னு திரும்பி வந்து சுட முடியாது. அப்படியே திரும்பினாலும் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் M10 இல்லைனா MP40 வச்சுருந்தான், MP40 வச்சுருந்தா கூட லைட்டாக டேமேஜ் இருக்கும், ஆனால் M10 வச்சுருந்தா விழுகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எனிமி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓடுறக்கு ட்ரை பண்ணானா உட்காந்துட்டு நீங்கள் சுட்டுருங்க. ஓகேவா, அவன் வந்துட்டு அவங்களை வந்து சுட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் விஷயம், நீங்கள் உட்காந்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா M10ல் வந்துட்டு செம்மையாக ஹெட்ஷாட் விழுவும், ஓபி ஹெட்ஷாட்டே விழுவும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா M1014ல் வந்துட்டு ஓபி ஹெட்ஷாட், ஓவர் பவர் ஹெட்ஷாட் இருக்குல்லையே, அது விழுகிறது வந்து சிட்டப்பில் தான். சிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தூக்கு தூக்குனிங்கன்னா அவன் முன்னாடி அவன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஓடி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உட்காந்து கவர் எடுத்து உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் உட்காந்து தூக்குனிங்கன்னா செமையாக வந்துட்டு ஹெட்ஷாட் விழுவும். ஓகேவா, ஃபிஃப்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ் வித் க்ளோவால் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ க்ளோவாலோட பார்த்திங்கன்னா M1014 எடுத்துகிட்டு ரஷ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். So indoor la pathina ninga adhigama survive பண்ணுவீங்க game la. So ranked match la pathina adhigama survive பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்கன்னா so அதனால என்ன பண்றீங்கன்னா M1014 வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்துட்டு M1014 எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா so ரொம்ப க்ளோஸா வருவாங்க enemy அதனால பாத்தீங்கன்னா M1014 தான் அங்க கெத்தா இருக்கும் வீட்டுக்குள்ள. பட் அவுட்டோர் ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காதீங்க அப்படினு சொல்றாங்க. M1014 வந்துட்டு நிறைய பேர் எடுக்காதீங்க அவுட்டோர்ல எடுக்காதீங்க அப்படினு சொல்றாங்க. So எடுக்காமலாம் இருக்காதீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா என்ன இருக்கும்னு தெரியுமா? உங்ககிட்ட glow wall இருந்துச்சுனா மட்டும் M1014 வந்துட்டு அவுட்டோர்ல எடுத்து ரஷ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு glow wall வந்து நிறைய எடுத்துங்க. அப்படி இல்லைனாலும் உங்க फ्रेंड्स யாராச்சும் வச்சிருப்பாங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க தர மாட்டாங்க சில பேர். சோ அவங்க கிட்ட கேட்டு ஒண்ணாச்சு குட்ற அப்படிட்டு எல்லார்ட்டே ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எனிமி கில் பண்ணும்போது உங்க கிட்ட நிறைய glow wall கிடைக்கும். சோ அத வச்சு நீங்க M1014 நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எவனாச்சும் எனிமியை கொள்ளணும்னா டக்குன்னு இன்னொரு எனிமி வந்துடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோவால் இருந்தால் மட்டும் M1014 எடுங்க அவுட்டோரில். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Fire 3 Bullet கவர் அண்ட் ரீலோடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்னன்னா மற்ற பிளேயர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, அது இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு 6 புல்லட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்கில்லில் ஏதாச்சும் கன் ஸ்கில்லாம் வச்சுருந்தோம்னா வச்சுங்கன்னா நிறைய புல்லட்டில் இருக்கும். மேகசின் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய புல்லட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா எனிமி வரான் நம்மக்கிட்ட வரான் சுட்டுக்கு வரான்னா உடனே நம்ம பயமாக என்னன்னெலாம் தெரியாது எனிமி வந்தோன்னே படப்படப்படப்படணும் சுட ஆரம்பிச்சிடுவோம். சுட்டுக்கிட்டே இருப்போம். அவன் போகிற வரையும் அவன் சாக வரையும் பார்த்திங்கன்னா அந்த புல்லட்டு ரீலோட் ஆகிற வரையும் நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் ஒரு கெட்ட விஷயம். ஸோ M1014 என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 புல்லட்டு வந்து சுடுற வரைக்கும் வந்து அக்யூரேசி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஒரு புல்லட்டு 2 புல்லட்டு அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும். அந்த படுற சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு விரிஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இதில் என்ன வந்துட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு 3 புல்லட் வரையும் பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்துட்டு M1014 கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது ரொம்ப அக்யூரசி விலகி போயிடும். நம்ம எனிமி மேலே புல்லட்டே படாது. இதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த மரம் வந்துட்டு எனிமின்னு வச்சுக்கலாம். ஸோ எனிமி இருக்கிறான்னா 2 புல்லட் சுடுங்க, டக்குன்னு க்ளோவால் செலக்ட் பண்ணி போட்டுடணும். ஓகேவா? க்ளோவால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ளோவால் யூஸ் பண்ணவே மாட்டோம். அது ரொம்ப தப்பான விஷயம். க்ளோவால் யூஸ் பண்ணுறதுக்கு சங்கட்டப்படவே கூடாது. இதிலெல்லாம் கஞ்சத்தனம் படவே கூடாது. அப்புறம் நம்ம செத்ததுக்கப்புறம் எனிமி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ளோவால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோவால் வச்சுக்கிங்களா, 2 இது சுடுறீங்களா, எனிமியை பார்த்து 2 சுடு சுடுறீங்க இல்லைனா 3 சுடு சுடுங்க. அவன் உங்களை சுட வந்தானா டக்குன்னு க்ளோவால் எடுத்து போட்டுருங்க. அவன் சுட வரானோ வரலையோ க்ளோவால் எடுத்து போட்டுருங்க. இதான் விஷயம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எனிமி வரானா 2 சுடு சுடுங்க, க்ளோவால் போடுங்க. அவன் லாக் ஆனாலும் லாக் ஆகிடுவான், இல்லைனா அவன் கவர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், நம்ம கவர் எடுத்துக்கலாம். என்னைய மாதிரிலாம் போடாதீங்க, நல்லாவே போடுங்க. ஓகேவா? அவன் செத்ததுக்கப்புறம் அவனோட க்ளோவால்லாம் நம்மளோட க்ளோவால் தான். 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் க்ளோவால் அண்ட் கோ க்ளோசர் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ எவனாச்சும் எனிமி பார்த்திங்கன்னா இப்படி சுடுவான். நம்மளை சுட்டோன்னு என்ன பண்ணுறோம்னா நம்ம லாங் ரேஞ்சு கன்று எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் கவர் எடுத்து அடிக்கலாம். ஸோ நம்ம அடிக்கலாம். அவன்கிட்ட வந்துட்டு நல்ல கன்று இருக்கும். ஏதாச்சும் லாங் ரேஞ்சில் வந்துட்டு நல்ல கன்று வச்சுருப்பான். ஆனால் க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஓகே கன்னே எடுக்க மாட்டுறாங்க. க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டு கன் ஸ்கில் எதுவுமே எடுக்க மாட்டுறாங்க, பாக்ஸ்லாம் வாங்கவே மாட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு M10 வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல கன்று உங்கள்கிட்ட இருக்குதுன்னா க்ளோவால் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட 4 5 இருக்குதுன்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி லாங்கில் எங்கேயாச்சும் க்ளோவால் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடி அவனை போய் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னடா உங்கள்கிட்ட 4 க்ளோவால் தான் இருக்குது, நீ எவ்வளோ க்ளோவால் போட்டாலும் காலியாக மாட்டேங்குதே அப்படின்னு நீ கேட்பீங்க. இந்த கஸ்டம் ரூமில் இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் க்ளோவால், அதனால தான் நம்மளுக்கு கம்மியாகிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கஸ்டம் ரூமில் போயிட்டு மேட்ச் விளாண்டிங்கன்னா க்ளோவால் போடுறதுக்கு சங்கட்டப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய எனிமி வந்துட்டு நிறைய க்ளோவால் வச்சுருப்பாங்க, ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கடைசியில் நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சில பேர் பார்த்திங்கன்னா க்ளோவால் யூஸ் பண்ணுறதுக்கு கஞ்சத்தனப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா க்ளோவால் யூஸ் பண்ணுங்கள். க்ளோவால் யூஸ் பண்ணலைன்னா எனிமி யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாகிடுன்ற காரணத்துக்காக இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட் போடலாம் M1014ஓடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எந்தெந்த கண்ணோட ட்ரிக்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுற பிரதர்ஸ். அதோடய பை பாய்.